ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறது எப்படி, அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி சரி பண்ணலாம், டியூன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது பங்குகளின் பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போய் ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. அதை வாங்கி வச்சுருந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதை விற்று அதை லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் வாங்குவாங்க. அல்லது முதலீட்டு நோக்கில் சேமிப்பின் அடிப்படையில் இதை செய்வாங்க. நானும் கூட செஞ்சுருக்கேன் ஒரு காலத்தில், இன்னமும் செஞ்சிட்ருக்கேன். இதை எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாஜனங்கள் எப்படி செய்வாங்கன்னா, நிறைய பங்குகளை வாங்கி வச்சோம்னா பெரிய கோடி சொன்னாகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நிறையா பங்குகள் அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான பங்குகள். அவங்களுடைய நினைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன விலையில் ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த விலையில் வாங்கிட்டோம்னா நிறைய வாங்கலாம், நிறைய எண்ணிக்கையில் வாங்கலாம், நிறைய எண்ணிக்கையில் வாங்கினோம்னா நிறைய வரும் அப்படின்னு ஒரு மனோபாவம் அங்கே இருக்கும். பெரிய பங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு 500 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா, 1000 ரூபா அந்த விலையில் உள்ள பங்குகள் பக்கம் போகவே மாட்டாங்க, பயப்படுவாங்க, அது பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஒரு பங்கு வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம் தான், அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. வாங்கினால தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ 1000 ரூபா மேலே உள்ள பங்குகளை விலைக்கு வாங்கினோம்னா அது 1000-1500 போகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்படி போச்சுன்னா 50% ப்ராஃபிட் வந்து அசால்ட்டாக கிடைச்சிடும். இதில் இந்த 40 ரூபா, 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறாங்க அப்படின்னு அது 75 ரூபாய்க்கு போனால் தான் உங்களுக்கு 50% ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த 75 ரூபாய்க்கு தம் கட்டி போகிறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா, இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். அதாவது ரெண்டு டூ வீலர் இருக்குது, ஒன்று வந்து இந்த ஒரு TVS 50, அதாவது TVS 100 வருது இல்லை, அந்த TVS 50. இன்னொன்று வந்து ஹார்லே டேவிட்சன் பைக்கு, சூப்பர் பைக்கு, 750 cc. இது 100 cc, ஆனால் மோப்பட்டுது இல்லைங்களா, இப்போ ஸ்டெப் த்ரூ மோப்பட்டு. இந்த ஹார்லே டேவிட்சன் HD பைக் வந்து ரொம்ப சீக்கிரமாக பிக்கப் ஆகி வேகமாக போகும், நல்ல ட்ராவல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அதோடய இன்ஜின் கெப்பாசிட்டி அதிகம். இந்த ஸ்டெப் த்ரூ மோப்பட்டு வந்து அவ்வளோ வேகமாக போகாது. அதே தான் இங்கேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும், பெரிய பங்குகள் வேகமாக போகும், கீழே இறங்கினா கூட திரும்ப ரெக்கவரி மேலே வேகமாக வந்துடும். சின்ன பங்குகள் வேகமாக மேலே போகாது, ரொம்ப லக்கில் என்னைக்காச்சும் மார்க்கெட் அப்படி ஓகோன்னு இருக்கும்போது தான் போகும். ஆனால் கீழே விழுந்தால் விழுந்தது தான், ரொம்ப காலம் கழித்து தான் எந்திரிக்கும். அதனால் இந்த 50 ரூபா, 60 ரூபா விலையில் உள்ள பங்குகள் வாங்குறது சரியான்னு கேட்டோம்னா அது வந்து சரியில்லை. ஆனால் அதுதான் போய் எல்லோரும் கண்ணை மூடிட்டு சீப்பாக கிடைக்கிது, சீப்பாக கண்ணை போய் விழுந்து வாங்குறாங்க. இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பங்கு பட்டியல் தயாரித்தாங்கன்னா ஒரு பெரிய மளிகை ஜாமான் லிஸ்ட்டு மாதிரியோ இல்லை தீபாவளி பட்டாசு லிஸ்ட்டு மாதிரியோ பெருசாக செய்வாங்க. அதாவது ஒரு 10 கம்பெனி, 15 கம்பெனி பார்த்திங்களா, நிறைய நான் வாங்கி வச்சுருக்கிறேன், இது போனால் அது காப்பாற்றும், அது போனால் இது காப்பாற்றும்னு அவங்களே ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி நிறைய வாங்கி வைக்கிற பங்குகள் வந்து என்றைக்குமே வந்து காப்பாற்றாது. இது வந்து ஒரு குழப்பமான, அதிக எண்ணிக்கையில் அரசியல் கூட்டணி மாதிரி தான், பிட்டுக்கிட்டு போயிடும் அப்படியே. இதை ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு பார்த்தா, நம்ம ஆட்களோட மனோபாவமே சாப்பாட்டிலேருந்து இப்படி தான் இருக்குது. நம்ம சாப்பாடே வந்து ஒரு தலைவாழை இலை போட்டு சாப்பிடும்போது அப்படி பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் உப்பு ஊறுகாயிலேருந்து கூட்டு பொரியல் வகைற வரைக்கும் பார்த்தா நிறைய ஒரு 7-8 பதார்த்தம் அப்படி இருக்கும், கீரை வகைகள் உட்பட. இந்த பக்கம் சாதம் பார்த்திங்கன்னா சாதத்தை அப்படி கொட்டி, அதில் சாம்பாரை கொட்டி, சாம்பாரை சாப்பிட்டு வத்தக்குழம்பு போட்டு, அப்புறம் மோர் குழம்பு போட்டு, அதுக்கப்புறம் ரசம் போட்டு, அப்புறம் மோர் தயிர் எல்லாம் போட்டு வடை பாயசம்னு அப்படி வந்து உள்ளே கொட்டி வயிற்று தனியாக தூக்கமுடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கப்பட்டதுன்னு நம்ம ஆட்கள் வந்து பங்குகளை வாங்கும்போதும் நிறைய எண்ணிக்கையில் வாங்கி விதவிதமாக வத வதன்னு பன்னிக்குட்டி போட்டாப்பில் போட்டு வச்சுருக்கனால தான் அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாமல் என்றைக்குமே வந்து ஒரு சிறு முதலீட்டாளர்கள் அதே லெவல்லையே அப்படியே வந்து இருக்கு கிடக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரதே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் போய் யாராவது சம்பாதிச்சாங்கன்னு கேட்டால் பணக்காரன் தான் சம்பாதிக்கிறேன், ஏழைகள் சம்பாதிப்பதில்லை. அது காரணம் வந்து பேசிக்கான காரணம், அடிப்படையான முதல் காரணம் இது தான். இன்னொன்று, இந்த மாதிரி பங்குகள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாங்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அப்போ எப்படி, எத்தனை பங்கு, எத்தனை நிறுவன பங்குகள் வாங்குறது, எத்தனை கம்பெனி வாங்குன்னு கேட்டால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து மினிமம் 4, மேக்ஸிமம் 6. இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் அது வேண்டாம், அல்லது ஒன்றை வெளியே தள்ளிட்டு அதுக்கு பதில் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அப்படி வச்சுக்கோங்க. 4 அல்லது 6ங்கிறது என்றைக்குமே சரியாக இருக்கும். அப்புறம் அந்த விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 150-200 வந்து மாடரேட்டான ப்ரைஸு. அதில் உள்ள பங்குகள் வந்து சுமாராக ஏறும் அல்லது சுமாராக இறங்கும். ஆனால் வந்து அது கரெக்டான ஸ்டாக் எடுத்தால் தான் அங்கே உள்ள பங்குகள் மேலே ஏறி போகும். அதனால் 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பங்குகள் வாங்கினா தான் அது நல்லா வந்து வளர்ந்து பெரிய அளவில் வந்து ப்ளூ சிப்பாக வந்து மாறக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும்.
அப்போ வந்து பங்குகளை வந்து எப்படி வாங்கணும் எப்படி செய்யணுங்கிறத வந்து இது சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் உங்களை நான் பார்க்க வந்ததே எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்களும் யாரோ டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி டியூன் பண்ணுறது, அதை வந்து பாதிப்பு வராமல் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இது வந்து சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிவி விளம்பரம், இப்போல்லாம் கொஞ்ச நாளாக டிவியில் எதை எப்போ டிவியை போட்டால் இதை தான் போட்டுட்ருக்கானுங்க. அந்த டிவி விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா, அதை வந்து ப்ளூ சட்டை மாறன் காரில் அந்த சினிமாலெலாம் கடிச்சிட்டு இருப்பார்ல, அவர் பாணியில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ரவி பிரகாஷ்னு ஒரு ஆக்டர் வந்து மணிரத்னம், செல்வராகன் அந்த மாதிரி ஆட்கள் படங்கள்லாம் வந்து அப்படி பெருசாக வந்துட்டு வாய்க்குள்ளே பேசிக்குவார். என்ன பேசணும் அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஏதோ பேச தத்துவமாக ஏதோ பேசுவார். அவர் இந்த விளம்பரத்தில் உட்காந்து தம்பூரா மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ரைஃபிள் அதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த பக்ஸ் அப்படின்னு ஒருத்தர், இந்த விஜய் சேதுபதி காலத்து ஆக்டர் ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு வெயில் காலத்துக்கும் லேமினேஷன், மழை காலத்துக்கும் லேமினேஷன் அப்படின்னு ஒரு விளம்பரம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் தயாரித்து வச்சுருக்கிற உங்களுடைய பங்கு பட்டியலுக்கு, த சோ கால்டு போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு லேமினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்பெஷல் பதிவு. அது என்ன லேமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வாங்கின ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே ஒரு வேலை இறங்கினா, 4 அல்லது 6 வச்சுருக்கிறீங்க, அதில் 1, 2, 3 கீழே இறங்கினா அதை பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றுறதுக்கு ஒரு லேமினேஷன் வேணும். அந்த லேமினேஷன் எப்படி செய்யலன்னு கேட்டால், கோல்டு தங்கம், தங்கத்தை போய் நாய்க்கடையில் வாங்கிடாதீங்க, பிரபு கிருபு சொன்னார் அப்படின்னு. இது வந்து கோல்டு ETF அப்படின்னு, இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, இது என்எஸ்சியிலே கிடைக்கும். இது வந்து என்ஏவி பேசிஸில் கிடையாது, அதோடைய ப்ரைஸ் பேசிஸில் இது உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வாங்கி டிமேட்டில் போட்டுக்கலாம். இந்த கோல்டு ETF அப்படிங்கிறது HDFC-லேருந்து, ரிலையன்ஸ்லேருந்து, ஏகப்பட்ட கனரா பேங்க்லேருந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நடத்துகிறாங்க இது கோல்டு ETF. இது இன்னொரு பேர் வந்து பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு கிடையாது, பேப்பர் கோல்டு அப்படின்னு. இந்த உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, 50,000 நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை 1 lakh பண்ணுறீங்களா, 2 lakhs, 5 lakhs பண்ணுறீங்களா, 10 lakhs பண்ணுறீங்களா, அதில் 40% ஆஃப் தி அமௌண்ட் எடுத்து இந்த கோல்டு ETF நீங்கள் வாங்கிக்கணும். இது வந்து 1 gram பேசிஸில் அது கிடைக்கும் உங்களுக்கு, அதில் 10 gram கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது 40% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து கோல்டு ETF வாங்கி வச்சுட்டிங்கன்னா, இந்த கோல்டு ETF எதுக்காக வாங்க சொல்கிறேன், இப்போவே கோல்டு வந்து தாறுமாறாக மேலே போயிட்டுருக்கு, கீழே இறங்குறது வந்து பெரிய வாய்ப்புகள் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கீழே கடகடன் இறங்கிறாது, கொஞ்சமாக இறங்கும், ஆனால் ஏறினா கொஞ்சம் மேலே போகும், நல்ல கெயின் கிடைக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோவில் கோல்டு ETF வாங்கி வச்சு என்ன செய்யறீங்கன்னா, செகண்ட் லெவல் டியூனிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பங்குகளை வந்து நீண்ட காலத்துக்கு நம்ம நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படி இருந்துட்டு போட்டோம், அதை டச் பண்ண வேண்டாம், இருந்துட்டு போட்டோம். இந்த கோல்டு ETF மட்டும் நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்களோ அதிலிருந்து 10% ப்ராஃபிட் வந்தால் விற்றுட்டு திரும்ப கொஞ்சம் கீழே இறங்கும்போது வாங்கி வச்சு, இந்த ரோல் ஓவர் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் லெவல் டியூனிங். இந்த கோல்டு ETF வாங்கி சேர்க்குறது தான் நான் வந்து லேமினேஷன் நான் சொல்கிறேன். அந்த பக் சொல்கிற மாதிரி எந்த காலத்துக்கும் லேமினேஷன், வெயில் காலத்துக்கு லேமினேஷன், மழை காலத்துக்கு லேமினேஷன் கிடையாது, எந்த காலத்துக்கும் லேமினேஷன் கோல்டு ETF வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போட்டு வைக்கிறது, 40% போட்டு வைக்கிறது. இப்படி போட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிஃபைண்டாக இருக்கும், நல்லா இருக்கும், நீண்ட காலத்துக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் ட்வீட் பண்ணி விடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் குரூப்ஸு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த படத்தை ஷேர் பண்ணுங்கள், இந்த படத்தை ஷேர் பண்ண மறந்தால் நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாவீர்கள் அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் உங்கள் விஜய், தேங்க்யூ வெரி மச்.